வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைவ் ட்ரேட் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி மொத்தம் ஒரு மூணு நாலு கால் இன்றைக்கி எடுத்தோம். எல்லாமே இன்ட்ராடேனால் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பீரியனால் வந்து நிறையா கால் இன்றைக்கி எடுத்தோம். ஒரு ஒரு காலை வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஹீரோ மோட்டார்ஸ் வந்து கொடுத்தோம். ஹீரோ மோட்டார்ஸ் கொடுத்த உடனே எக்ஸிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் டிஎல்எஃப் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு டிஎல்எஃப் ஹீரோ மோட்டார்ஸ் வந்து முதல்ல கொடுத்தோம். பார்த்தோம் ஹீரோ மோட்டார்ஸ் வந்து இங்கே என்ட்ரி கொடுத்தோம். இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு இந்த இப்படி கீழே இந்த இந்த என்ட்ரியோட அந்த கேண்டில் வந்து இப்படி கீழே வரும்போது எக்ஸிட் ஆகிட்டோம். எக்ஸிட் ஆகிட்டு உடனே பாருங்கள், உடனே எங்களோட டார்கெட் வந்துச்சு. பட் இந்த டார்கெட் யாருக்கு பிரச்சனை, இது ஒன் சைட் டேஷ் தான். ஹீரோ மோட்டார்ஸ் ஒரே டேஷ் வந்து போயினே இருப்பாங்க இன்றைக்கி. அதே மாதிரி பாருங்கள் டிஎல்எஃப் என்ட்ரி எடுத்தோம். ஆக்சுவலாக டிஎல்எஃப் என்ட்ரி எடுத்துட்டோம். கரெக்டாக வந்து 475 வரையும் வந்து போனாங்க. 76, 77, 78 வந்தால் எங்களோட டார்கெட் வந்து 1.5 வந்துட்டுருக்கோம். வரல அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அங்கேருந்து திருப்பி வந்து கீழே இங்கே வந்தோடனே எக்ஸிட் ஆகிட்டோம். என்னென்ன ரேட்டில் வந்து எக்ஸிட் ஆன பாருங்கள். மீதி எல்லா காலமே சூப்பரான டார்கெட் வந்துச்சு. மீ எல்லா காலமே சூப்பரான டார்கெட் வந்துச்சு. பாரத் ஃபோஜி சூப்பரான ப்ராஃபிட் வந்துச்சு. பாரத் ஃபோஜி நல்லாவே துரத்தி போய் பிடிச்சோம். ஆக்சுவலாக பாரத் ஃபோஜி துரத்தி போய் பிடிச்ச வந்து 4000 ப்ராஃபிட்டு. டிஎல்எஃப்ல வந்து 1750 வந்து மைனஸ் ஆச்சு. அப்புறம் சிப்லா கால் எடுத்தால் 2600 ப்ராஃபிட்டு. ஹீரோ மோட்டார்ஸ் வந்து சேம் காஸ்ட் வந்து வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி எக்ஸ்பிரி இந்த வீக் எக்ஸ்பிரி எதுவுமே போகல. நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரி போனதால் வந்து நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பிரி தான் போச்சு எங்களுக்கு. அதனால் அதிலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதால வந்து சரி ஓகே அண்டு இருக்கிற கால் ஒன்று பண்ணால் போதுன்றதுங்க விட்டாச்சு. அப்புறம் ஏசிசி வந்து இன்றைக்கி வந்து இன்டர்வியூ எடுத்தோம். அப்புறம் பாரதி ஏர்டெல் வந்து இன்டர்வியூ எடுத்தோம். எல்லாமே இன்டர்வியூ தான் எடுத்தோம். எனக்கு மொத்தம் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 9900 வந்து மைனஸ் வந்து இது வந்து இது ப்ளஸ் இது ப்ளஸ் வந்து இது எல்லாத்தையும் சேர்ந்து கவர் பண்ணால் 3350. நெட் ப்ராஃபிட் வந்து 5750 இன்றைக்கி வந்து எடுத்தோம். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து மார்னிங்கே வந்து 2500 வந்து ஹீரோ மோட்டார்ஸும் அப்புறம் இன்னொரு ஸ்டாக்ஸில் வந்து வந்தோடனே அவங்க 2500 ப்ராஃபிட் பார்த்தோன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரேட் போகணும் சொல்லி வந்து நிறுத்திட்டாங்க. அது ஒரு நல்ல ஹேபிட் தான். ஆக்சுவலாக 2500, 3000 அவங்கவுங்க எம்டிஎம் வந்த பிறகு வந்து அவங்கவுங்க ட்ரேட் வந்து கட் பண்ணுறது நல்ல ஒரு டிசிப்ளான விஷயம் தான். இன்றைக்கி இந்த ட்ரேடு வந்து மேக்ஸிமம் வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி எடுத்த ட்ரேடில் வந்து டிஎல்எஃப், பாரத் ஃபோர்ஜு, ஹீரோ மோட்டார்ஸு, சிப்லா எல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தோம். இதில் சக்ஸஸான கால்ஸ் வந்து இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு பாருங்கள். இது சக்ஸஸ்னால்தான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்கள். க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணதெல்லாம் சக்ஸஸ், ரெட் கலரில் வந்து பண்ணதெல்லாம் வந்து மைனஸு. நெட் ப்ராஃபிட் வந்து 5750 வந்து இருக்கிறது. ஸோ இன்றைக்கி உண்டான இன்ட்ராடே லைவ் ட்ரேட் ஹிஸ்ட்ரி வந்து இதுதான். இது இந்த கால்ஸ் எல்லாமே எடுத்தது, எல்லாமே லைவாக வந்து எடுத்தது. நீங்கள் பார்க்குற இந்த ஸ்கிரீன்ஷாட் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பாருங்கள். குரூப்பில் நீங்கள் பாரு பாருங்கள். எல்லாமே லைவ் மெசேஜ் எடுத்து லைவாக வந்து எல்லாருக்கும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண விஷயத்தான் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாம் இன்ட்ராடருக்கும் இந்த வீடியோ வந்து அனுப்பிச்சி விடுங்க. எதனா சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.